கொரோனா தொற்றால் இன்று காலை நிலவரப்படி உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து பதினோராயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்து எட்டாயிரத்தை தாண்டியுள்ளது கொரோனா பாதித்தவர்களில் சுமார் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் இந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இத்தாலியில் அதிகமாக உள்ள போதும் அமெரிக்காவில்தான் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தான் அளவில் உள்ளது மற்ற எந்த நாடுகளையும் விட மிக அதிகமாக நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேர் இந்த தொற்றால் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இந்த தொற்றால் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்து எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் ஐநூற்று நாற்பத்து ஒரு பேர் உயிரிழந்தனர் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் கொரோனா தொற்றால் சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது மேலும் கூடுதலாக எழுபத்து எட்டு பேருக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளது பாகிஸ்தானில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை கடந்துள்ளது அந்த நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருநூற்று எட்டு பேருக்கு நோய் தொற்று இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு இந்த நோய்க்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து எட்டாக அதிகரித்துள்ளது நேபாளத்தில் கொரோனா நோய் தொற்றால் இதுவரை உயிரிழப்பு எதுவும் இல்லை என்ற போதும் அந்நாட்டில் ஒன்பது பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அந்த நாட்டு அரசு இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான எச்ஐவி தொற்று கொண்டவர்கள் தென்னாப்பிரிக்காவில்தான் உள்ளனர் அந்நாட்டில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவினால் பலர் எளிதில் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அதை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரிட்டனில் நேற்று ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தாக்குதலுக்கு சுமார் தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் அங்கு கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தை கடந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் அறுபதாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது இதனிடையே கொரோனா நோய் தொற்று பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது லண்டனில் உள்ள புனித தாமஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் உடல் நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரிட்டன் பிரதமர் அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் சீனாவில் கொரோனா நோய் தொற்று முதல் முதலாக பரவத் தொடங்கிய ஊகான் நகரில் கடந்த எழுபத்து மூன்று நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு நேற்று முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர் இந்நிலையில் ஊகானில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க படிப்படியாகவே ஊரடங்கு தளர்த்தப்பட வேண்டும் என்று வல்லுநர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர் பயண கட்டுப்பாடுகள் தனிநபர் இடைவெளி போன்றவை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்